ஹலோ வெல்கம் டு தமிழ் நான் உங்க லாஷிக் கைஸ் டிஎன்பிசி குரூப் டூ டூ எக்ஸாம்க்கு நம்ம புது சீரிஸ் வந்து லான்ச் பண்றோம் இந்த சீரிஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸாமில் எதிர்பார்க்கப்படுற ஒரு ஐநூறு டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் எஸ் ப்ராபோல் ஃபைவ் ஹண்ட்ரட் டாக் அப்படிங்கிற இந்த சீரிஸ்ல வந்து எக்ஸாம்ஸில் என்னென்ன டாப்பிக்ஸ்லாம் ஜிஎஸ்சில் எல்லா சப்ஜெக்ட்டிலும் ஹிஸ்ட்ரி ஜியாக்ரஃபி பாலிட்டி எக்கனாமிக் இந்த மாதிரி ஒம்பது ஜிஎஸ் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா ஸோ அந்த டாபிக்ஸ்ல இருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு என்னென்ன டாப்பிஸ் இதெல்லாம் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐநூறு டாப்பிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சார் இந்த ஐநூறு டாப்பிக் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியர் கொஷினை அனலசிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஏரியாவில் இப்போ பால்டின்னு எடுத்தீங்கன்னா பாலிட்டியில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருந்தால் போது எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் வந்து கொஸ்டின் வந்து கேட்கறாங்க அதே மாதிரி ஹிஸ்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சில டாபிக்ஸ்ல இருந்து ஒரு சில தீம்ஸ் வந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் வந்து கேட்கறாங்க அதே மாதிரி ஜிஎஸ்லயுமே ஒரு சில டாபிக் வந்து கரண்ட்ல இப்ப என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து அதிகமாக கேட்கறாங்க உதாரணமா வந்து இப்போ வந்து வைக்கம் சத்தியாகிரகாவுடைய நூறாவது ஆண்டு அப்ப அதை பத்தி நமக்கு ஸ்டாட்டிக்ல கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸாம்ஸ்ல வரப்போ குரூப் டூ ஏக்கு எதிர்பார்க்க போற ஒரு ஐநூறு டாபிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சனல்ல ஈவினிங் நைட் வந்து டைமிங் பிக்ஸ் ஆகல ஸோ நைன் ஆ நைன் ஆகல ஸோ உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளா இருக்கும் எயிட் ஓ கிளாக் போட்டா ஓகேவா இல்ல ஓ கிளாக் போட்டா ஓகேவா அப்படிங்கிறத வந்து நீங்க பண்ணுங்க அதிகமான பேர் எந்த டைமிங் சொல்றீங்களோ அந்த டைமிங்ல வந்து நம்ம செஷன் வந்து போஸ்ட் பண்ணலாம் ஸோ டெய்லி ஒரு பத்து டாபிக் நம்ம வந்து இந்த பத்த டிஸ்கஸ் பண்ண வரோம் ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம கிளாஸ் உடைய நோட்ஸும் உங்களுக்கு ஸோ நீங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை நம்ம பார்க்குற எல்லாமே வந்து பைலிங் இருக்கும் இங்கிலீஷ்லேயே இருக்கும் தமிழிலே இருக்கும் அதனால அதனால் இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி நீங்க இந்த செஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பாலிட்டிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரி ஜோக்ரஃபி இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கை வந்து இது பண்ண போறோம் ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு பத்து டாபிக் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பத்து டாபிக் என்ன அப்படின்னா இந்த பத்து டாபிக் தான் இந்த மாதிரி ஒரு பத்து டாபிக் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ எல்லாத்தையுமே நீங்க வந்து ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த பிபிடி உங்களுக்கு கிடைக்கும் சாத நீங்க என்ன பண்ணுங்க பிளஸ் முக்கியமான விஷயம் இந்த செஷனை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்காங்க இந்த உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க ஐநூறு டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த ஐநூறு டாபிக்ல இருந்தா அதிகப்படியான கேள்விகள் வந்து நமக்கு கேட்பாங்க சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு சோ அதுல ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த பார் யூஸ் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சோ நம்ம கிளாஸ் மெட்டீரியல் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல் தான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம பார்க்க போறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்

லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதே மாதிரி எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் சோ அந்த ரெண்டு வந்து வந்துருப்பாங்க அது ரெண்டுலயுமே இந்தியர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தறாங்க எக்ஸிகூட்டி கவுன்சிலையும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் வந்து எண்ணிக்கை வந்து உயர்த்துறாங்க ஒவ்வொரு மாகாணங்களுக்கு வந்து வித்தியாசமாகுது சென்ட்ரல் மத்திய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு இதுக்கு மேலே வந்து பதினாறு பேர் தான் வந்திருந்தாங்க அந்த ஆனா அந்த பதினாறு பேர் தான் இப்போ வந்து அறுபத்தி நாலு நபர்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க ஆனா மாகாணத்தோடைய அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில மாறுது ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் வந்து அந்த நம்பர் வந்து வேறு ஆகுது இது வந்து முதல் விஷயம் சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு நான் அபிஷியல் மெஜாரிட்டி சோ மாகாண சட்டமன்றங்களில் அதிகாரப்பூர்வமற்ற உறுப்பினர்கள் ஸோ பிரிட்டிஷோடைய அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா அதில் ரெண்டு வகையான உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க எத்தனை வகை ரெண்டு வகையான உறுப்பினர்கள் இருந்தாங்க ஸோ ஒரு நம்பர் யார் அப்படின்னா அஃபீஷியல் அஃபீஷியல் மெம்பர் அதே மாதிரி நான் அஃபீஷியல் மெம்பர் ஓகேங்களா அஃபீஷியல் மெம்பர் நான் அஃபீஷியல் மெம்பர் அப்படிங்கிற ரெண்டு நபர்கள் இருந்தாங்க இந்த ரெண்டு நபரையுமே வந்து யார் தான் அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா கவர்னர் ஜென்ரல் தான் அப்பாயின்ட் பண்ணுவது ரெண்டு நபரும் யார் தான் அப்பாயிண்ட் பண்ணுவோம் கவர்னர் ஜென்ரல் தான் வந்து அப்பாயின்ட் நாமினேட் பண்ணுவார் இதில் அந்த அஃபீஷியல் மெம்பர் அப்படிங்கிறவங்க யாருன்னா அவங்க பிரிட்டிஷ் இந்தியா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஏதோ ஒரு அதிகாரத்தில் ஏதோ ஒரு பொறுப்புல வந்து அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க யார் அஃபிஷியல் மெம்பர் ஸோ நான் அஃபிஷியல் மெம்பர் அப்படிங்கிறவங்க எந்த பொறுப்புலையுமே இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க இதில் வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் என்ன பண்றாங்க அப்படின்னா நான் அஃபிஷியல் மெம்பருடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகுது ஓகேங்களா அரசாங்கத்துடைய பதவியில் இல்லாமல் சில நபர்கள் இதில் அப்பாயின்ட் பண்ணுறாங்கல்ல அவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகுது இது வந்து முதல் விஷயம் ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெம்பர்ஸ் அலோ டு மூவ் ரெசல்யூஷன் ஆன் பட்ஜெட் ஸோ உறுப்பினர்கள் வந்து பட்ஜெட் போன்ற விஷயங்கள்ல வந்து தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு அதிகாரம் வந்து கொடுக்குறாங்க பட்ஜெட்ல வந்து இந்த விஷயங்கள் வேணாம் இந்த விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக தீர்மானம் நிறைவேற்ற அதிகாரம் வந்து கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி பட்ஜெட்டை பொறுத்தவரை அதிகாரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ கவுன்சிலில் இந்தியன் மெம்பர்ஸும் சரி கவுன்சில் உள்ள நபர்களும் வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான இது வந்து இருந்துச்சு ஆனால் என்ன பண்றாங்க இன்னும் சில அதிகாரம் வந்து கொடுக்குறாங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படிங்கிற என்ன பண்றாங்க வைஸ்ராயோடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் வைஸ்ராயோடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் சத்யேந்திர பிரதாப் சின்ஹா அப்படிங்கிறவர் வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க லா மெம்பராக சட்ட உறுப்பினராக யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க சத்யேந்திரநாத் பிரசாத் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படிங்கிறவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஸோ இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா வைஸ்ராயோடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலில் போகிற முதல் இந்தியர் ஸோ இதுக்கு முன்னாடிலாம் இந்தியன்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஸோ மொத்தம் ரெண்டு இருக்குது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்குது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சட்ட சட்ட சட்டமன்ற மாதிரி உள்ளதில் வந்து இதுக்கு முன்னாடி இந்தியன்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல முதல் முதல்ல சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படிங்கிறவர் தான் வந்து கொண்டு போறாங்க ஓகேங்களா பிரசாத் சின்ஹாவை வைசராய் நிர்வாக குழு நிர்வாக குழுல முதல் முதல்ல போன இந்தியர் யாரு சத்யேந்திர பிரசாத் சின்ஹா இவர் வந்து லா மெம்பரா போறாரு சட்ட உறுப்பினரா இதுல வந்து போறாரு அதுக்கப்புறமா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா செப்பரேட் எலக்டோரேட் முஸ்லிம்களுக்கு தனி தேர்தல் தனித்தொகுதி வழங்குறாங்க தனி தேர்தல் தொகு முறையை வந்து கொண்டு வராங்க இந்த பொறுத்தவரை ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டிட்டு வந்து ஒரு பர்டிகுலர் தொகுதியை முஸ்லீம் தொகுதி அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த தொகுதியில் போட்டி போடுற நபரும் வந்து முஸ்லீமாக தான் இருக்கணும் அதே மாதிரி அந்த பகுதி அந்த பகுதியில் இருக்க முஸ்லீம்ஸ் மட்டும் தான் என்ன பண்ண முடியும் ஓட்டு வந்து போட முடியும் இப்போ நார்மலாக நமக்கு வந்து ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு தொகுதி எஸ்சி தொகுதின்னு ஒதுக்கிட்டாங்கன்னா அந்த தொகுதியில் வந்து வேட்பாளர் மட்டும் தான் எஸ்சியா இருக்கணும் ஆனா ஓட்டு போடுறது என்ன பண்ணலாம் யார் வேணாலும் போடலாம் ஆனா இந்த செக்ரேட் செப்பரேட் செப்பரேட் இருக்கணும் தொகுதி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல நிக்கிறதும் முஸ்லீம் தான் நிக்கணும் அதே மாதிரி ஓட்டு போடுறதும் முஸ்லீம் தான் ஓட்டு போடணும் இதுக்கு பேர் தான் என்ன செப்பரேட் எலக்ட்ரேட் சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல இருந்தா இந்தியா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வகுப்புவாதம் கம்யூனிசம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஆரம்பிக்கிறது இந்த இதான் வந்து இந்தியாவுடைய பிரிவினைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது அதுக்கப்புறமா லார்டு மின்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட் சோ லார்டு மின்டம் என்ன சொல்றாங்க ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அடுத்து இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் செப்பரேட் ரெப்ரஸன்டேஷன் ஃபார் வேரியஸ் குரூப்ஸ் பஞ்சாயத்துல இருந்து ஜமீன்தா இருக்கு இந்த மாதிரி நிறைய நபர்களுக்கு என்ன பண்றாங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து வழங்குறாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஸோ இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல கொண்டு வந்த முக்கியமான விஷயங்கள் இது ரொம்ப ஒரு முக்கியமான சட்டம் ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போற சட்டம் என்ன அப்படின்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் நைன்டீன் அப்படிங்கிற ஆக்ட் தான் வந்து பார்க்க போறோம் ஸோ இந்த ஆக்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்சியல் சப்ஜெக்ட் சென்ட்ரல் அப்படிங்கிறது என்ன இப்போ மத்திய அரசாங்கம் இருக்குல்ல அந்த மாதிரி பிரிட்டிஷ் ஸ்டேட்ல இருந்த அரசாங்கத்துக்கு பேர் தான் சென்ட்ரல் அதே மாதிரி ப்ராவின்சி அப்படிங்கிறது இப்ப இருக்க ஸ்டேட் மாதிரி ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் மாகாணங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ மாகாணங்கள் அப்படிங்கிறது இப்போ ஸ்டேட் இருக்குல்ல ஸோ அதே மாதிரி அப்போ வந்து மாகாணங்கள் ப்ராவின்சிஸ் வந்து இருந்துச்சு ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் பாத்துக்கணும் ஓகேங்களா மத்திய மட்டும் தான் பாத்துக்கணும் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து மாகாணங்கள் மட்டும் பாத்துக்கலாம் மாகாணங்களும் சட்டம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்றாங்க பவர்ஸை ரெண்டா பிரிக்கிறாங்க இப்போ நம்ம ஏழாவது அட்டாணியில பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா சோ அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா பவர்ஸை வந்து இரண்டா பிரிக்கிறாங்க முதல்ல வந்து மத்திய சென்ட்ரல் கிட்ட மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பவர் இருந்துச்சு என்ன பண்றாங்க மாகாணங்களுக்கும் பவர்ஸை பிரிச்சு கொடுக்குறாங்க சோ அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு முறை வந்து கொண்டு வர்றாங்க இரட்டை ஆட்சி முறை டயார்கி அப்படிங்கிற முறை வந்து பிராவின்சியில கொண்டு வர்றாங்க ஓகேங்களா சோ டயார்கி அப்படிங்கிற முறை என்ன பண்றாங்க அப்படின்னா பிராவின்சியில் சோ மாகாணங்கள்ல இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிற ஒரு முறை கொண்டு வர்றாங்க சோ அது மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னா மாகாணத்துல ஒரு ஐம்பது விஷயம் இருக்கு ஓகேங்களா ஒரு ஐம்பது விஷயம் வந்து சட்டம் ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அந்த ஐம்பது விஷயத்துல பாதி விஷயத்தை யார் வச்சுக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதி விஷயத்த யார் வச்சுக்கிறா அப்படின்னா கவர்னர் வச்சுக்கிறாரு ஓகேங்களா பாதி விஷயத்தை யார் வச்சுக்கிறா கவர்னர் சோ கவர்னரே வந்து பாதி சீர்த்து வச்சுக்கிறாரு அதுல யார் மட்டும் தான் சட்டம் ஈட்ட முடியும் கவர்னரும் அதுக்கப்புறமா பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க ஐசிஎஸ் ஆஃபீர்ஸ் அவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சில விஷயத்துல வந்து சட்டம் ஈற்ற முடியும் அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க ரிசர்வ் சப்ஜெக்ட் ஓகேங்களா அந்த மாதிரி சப்ஜெக்ட் இதை காப்பு பொருட்கள் ரிசர்வ் சப்ஜெக்ட் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அதுக்கு அடுத்து சில விஷயத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா சில விஷயம் மேல சட்டம் ஏற்றுறதுக்கு அதே மாதிரி லா மேக் பண்றதுக்கு வந்து யாருக்கு பவர் கொடுக்குறாங்க லோக்கல் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து பவர் கொடுக்குறாங்க ஸோ அந்த சட்டத்து அந்த விஷயத்துக்கு பேர் தான் என்ன டிரான்ஸ்பர் சப்ஜெக்ட் ஸோ இதுக்கு முன்னாடி எல்லா விஷயமே வந்து பிரிட்டிஷ் அத்தாரிட்டி கிட்டே தான் பவர் வந்து இருந்துச்சு ஆனா இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை பிரிட்டிஷ் வச்சுக்கிறாங்க இன்னும் சில விஷயத்தை சட்டம் ஏற்றதுக்கான அதிகாரத்தை இந்தியன்ஸ்க்கு வந்து கொடுத்துறாங்க இந்தியாவுடைய மினிஸ்டர்ஸ் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேர்தல் நடக்கும் தேர்தல் மூலியமா தான் இந்த சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தும் ஓகேங்களா ஸோ அப்போ இந்திய மினிஸ்டர்கள் அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து கொடுத்துட்றாங்க அவங்க கொடுத்த விஷயத்துக்கு பேர் என்ன டிரான்ஸ்ஃபர் ஓகேங்களா சோ மாற்றப்பட்ட விஷயம் சோ மாற்றப்பட்ட விஷயம் அதே மாதிரி அவங்களே தக்க வச்சுக்கிட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு கேமரலிசம் அப்படிங்கிறது ஈரவை இப்போ நம்மளுடைய பாராளுமன்றத்தில் ஈரவை இருக்கு இல்லையா லோக்சா ராஜ்யசா அப்படிங்கறது ரெண்டு அவைகள் இருக்குல்ல சோ அதுக்கு பேரு கேமரலிசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகல பை கேமரலிசம் அப்படிங்கிறது எங்க கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மாகாணத்துக்கு கொண்டு வர்றாங்க மாகாணம் மத்திய ரெண்டுலயுமே வந்து பைக் கேம்ரலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க அதே மாதிரி முதல் முதல்ல நேரடி தேர்தல் நேரடி தேர்தல் அப்படிங்கற கான்செப்டும் தான் கொண்டு வராங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த கம்யூனி ரெப்ரஸ்டேஷன் போனதுல பாத்தோம்ல போனதுல முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் இந்த கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் வகுப்புவாதி பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வகுப்புவாதி பிரதிநிதித்துவத்தை இன்னும் நிறைய பேருக்கு ஆங்கிலோ இந்தியன்ஸ் சீக்ஸ் இந்த மாதிரி நிறைய பேருக்கு என்ன பண்றாங்க இதுல இன்னும் நிறைய பேருக்கு வந்து கொடுக்குறாங்க ஓகேவா சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அடல்ட் சஃபரேஜ் சோ அந்த வயது வந்து ஒரு வாக்குரிமை அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் வந்து கொண்டு வர்றாங்க ஆனா அந்த ஓட்டிங் ரைட்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வாக்குரிமை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கல ஒரு சில நபர்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க சோ அது எதை யார் வந்து ஓட்டு போடணும் யார் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற எதை வச்சு தீர்மானிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி சோ எந்த அளவுக்கு சொத்து வச்சிருக்காங்க அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து வருமானம் கட்டுறாங்க அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து கல்வி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த விஷயங்களை பொறுத்தா என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்குறதா இல்லையா அப்படிங்கிறது முடிவு பண்றாங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஸோ இப்போ நம்மளோட யூபிஎஸ்சி இருக்குல்ல அதே மாதிரி என்ன பண்றாங்க பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து கொண்டுறாங்க ஸோ இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து லீ கமிஷன் ஸோ லீ கமிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிஷன் போடுவாங்க அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து கொண்டுறாங்க ஸோ அடுத்து அப்பார்ட்மெண்ட் ஆஃப் சைமன் கமிஷன் சைமன் கமிஷன் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஆக்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க இந்த ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல வந்து போடுறாங்க இந்த ஆக்ட் போட்டதுல இருந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஓகேங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆக்ட் வந்து ஒழுங்கா ஆகதா இல்லையா இதுல எதுவும் குறைகள் இருக்கா அப்படிங்கறது ஆராயிறதுக்காக ஒரு கமிஷன் வந்து பத்து வருஷம் கழிச்சு போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன பண்றாங்க சைமன் கமிஷன் அப்படிங்கிற கமிஷன் வந்து போடுறாங்க ஆனா சைமன் கமிஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலயே வந்து போட்டுருவாங்க ஆனா ஒரிஜினல் சொல்லிருக்கிறது பத்து வருஷம் கழிச்சுதான் இது ஆறாயிரத்துக்காக கமிஷன் போடணும்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அங்க ஈரோ பிரிட்டன்ல ஏற்படுற ஒரு சில ஆட்சி மாற்றங்கள்னால என்ன பண்ணிடுவாங்க இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து போட்டுருவாங்க வேற இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா லிமிடெட் பட்ஜெட் ஓட்டிங் ரைட் ஸோ பட்ஜெட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓட்டிங் போகிற பவர் கொடுக்குறாங்க சோ போனதுல வந்து பட்ஜெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்றதுக்கு விவாதிக்கிறதுக்கு மோஷன் பாஸ் பண்றதுக்கு வந்து பவர் கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ பட்ஜெட் சம்பந்தமான விஷயத்தில் நிராகரிக்கிற அளவுக்கு பவுர் கொடுக்குறாங்க ஆனால் அதுல ஒரு சில குறைபாடுகள் வந்து இருக்கு ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் ஃபார் நான் டிராமின்ஸ் இன் மெட்ராஸ் இது இந்த சமயத்தில் தான் ஜஸ்டிஸ் பண்ணி என்ன பண்றாங்க மெட்ராஸ்ல வந்து ஆட்சிக்கு வந்து வர்றாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிராமணர் அல்லாதவர்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு அப்படிங்கிற முறையை இது மூலயமா தான் கொண்டு வர்றாங்க அதுக்கப்புறமா ஹை கமிஷனர் ஃபார் லண்டன் ஸோ லண்டனில் இந்தியாவுக்கான உயர் ஆணையர் ஹை கமிஷனர் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸ் வந்து கொண்டு வர்றாங்க ஸோ இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில உள்ள உறவை மேம்படுத்துறதுக்காக ஹை கமிஷனர் ஓகேங்களா ஸோ உயர் ஆணையர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கொண்டு வராங்க ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது உள்ள சில முக்கியமான விஷயங்கள் சரிங்களா ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கைஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய டாபிக் பார்க்கறதுனால இப்போ ஃபாஸ்ட்டாக போனால் நம்ம சீக்கிரம் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் இது வந்து ரொம்ப இன்டெப்த்தாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பத்து டாப்பிக்கே வந்து நமக்கு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து ஆயிரும் ஸோ அதனால் ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து அப்படியே வாங்க நான் என் கூட ட்ராவல் பண்ணுங்க ஸோ இந்த இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல் இந்தியா ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அகில இந்தியா கூட்டமைப்பு ஆல் இந்தியா ஃபெடரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ அதில் யார் யாரெல்லாம் வரணும் ஸோ பிரிட்டிஷோடைய சென்ட்ரல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து ப்ராவின்சி மாகாணங்கள் அதுக்கடுத்து பிரின்ஸ்லி ஸ்டேட் இவங்க எல்லாம் சேர்ந்த இந்த மூணு நபர்களும் சேர்ந்த ஆல் இந்தியா ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அந்த கூட்டமைப்பு என்ன கடைசி வரை நடைமுறைக்கே வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிரிட்டிஷ் போனதுக்கு அப்புறம் தான் வந்து கூட்டமைப்பு வந்து வருது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுல அந்த விஷயம் வந்து நடைமுறைக்கு வரல அதுக்கப்புறம் வேற என்ன பண்றாங்க அப்படின்னா அபாலிஷன் ஸோ ப்ராவின்சில வந்து மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்கல்ல அந்த இரட்டை ஆட்சி முறையை மாகாணத்தில் கேன்சல் பண்ணிடுறாங்க இது வந்து சைமன் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் சைமன் கமிஷன் வந்து மாகாணத்துல இரட்டை ஆட்சி முறை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இரட்டை ஆட்சி முறையை கேன்சல் பண்ணிட்டு முழுக்க பவர் யார்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னா இந்தியன்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க இந்தியன் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க பேர் தான் என்ன அப்படின்னா இந்த அட்டானமிதுல இருந்து அட்டானமி கொடுத்துருவாங்க

அதே மாதிரி இந்த கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் இருக்கு இல்லையா வகுப்புவாத பிரதிநிதித்துவம் இது என்ன பண்றாங்க அப்படின்னா எஸ் சி இந்த மாதிரி இன்னும் நிறைய கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த வகுப்புவாத பிரதிநிதித்துவம் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் வந்து கொடுக்குறாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க சோ எதுக்காக அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு பதவி கிரியேட் பண்ணுவாங்கல்ல அவருக்கு உதவி பண்றதுக்காக கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஆக்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து கிளைச்சிடுறாங்க சோ கிளைச்சிட்டு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை அவருக்கு வந்து உதவி பண்றதுக்காக என்ன பண்றாங்க சில அட்வைசர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அட்வைசர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓட்டிங் ரைட்ஸ் ஓட்டிங் ரைட்ஸ் வந்து இன்னும் பத்து சதவீத மக்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பத்து சதவீத மக்களுக்கு வந்து ஓட்டிங் வந்து அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதே மாதிரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இப்போ யூபிஎஸ் இருக்குது அதே மாதிரி ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஜாயின் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அடுத்து கோர்ட் ஃபெடரல் கோர்ட் ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிறது இப்போ நமக்கு நம்ம கிட்ட அந்த கோர்ட் சிஸ்டம் இருக்குல்ல ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரியான சிஸ்டத்துக்கு பிறகு தான் ஃபெடரல் கோர்ட் ஸோ அந்த சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க அடுத்து ரயில்வே இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சட்டத்திலிருந்து தான் வந்திருக்கு சரிங்களா ஸோ இந்த மூணு சட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூணு சட்டத்திலிருந்து குறிப்பாக இந்த குரூப் டூ டூ எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இதில் என்னென்னா பார்த்துருக்கோமோ ஓரளவுக்கு அதெல்லாமே நல்லா வந்து பார்த்துக்கோங்க ஸோ கேஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இந்தியாவுடைய அரசியலமைப்பு உருவாக்கம் இந்த டாபிக்ல இருந்தும் கண்டிப்பா வந்து கொஸ்டின் வந்து கேக்குறாங்க இந்திய அரசியலமைப்போட உருவாக்கத்தை பொறுத்தவரை தவிர இதனுடைய பேக்ரவுண்ட் சோ முத முதல்ல இந்தியாவுக்கு அரசியலமைப்பு ஒண்ணு வேணும் அப்படிங்கறது யார் கேக்குறான்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல எம் என் ராய் வந்து கேக்குறாரு எம் ராய் என்ன பண்ணாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்தியாவுக்கு அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒன்று வேணும் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற வேணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எம் ராய் கேக்குறாரு அதுக்கப்புறமா ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அவங்களுடைய ஒரு அபிஷியல் கொள்கை என்ன வச்சுக்கிறாங்க இந்தியாவுக்கு வந்து அரசியலமைப்பு வேணும் அப்படிங்கறத அவங்களுடைய ஒரு அஃபிஷியல் கொள்கையை வந்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பைனலா பிரிட்டிஷ் வந்து எப்பதான் அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல என்ன பண்ணுறாங்க பிரிட்டிஷ் வந்து ஓகே நாங்கள் வந்து உங்களுக்கு அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒன்று தந்துடும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பிரிட்டிஷ் வந்து அக்செப்ட் பண்ணி ஃபைனலாக இந்த கேபினட் மிஷன் இந்த கேபினட் தூதுக்குழு இருக்குல்ல அந்த கேபினட் மிஷன் மூலியமாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஸோ இந்தியாவுக்கு அரசியல் அமைப்பு கிடைக்குது சரிங்களா ஸோ இந்தியாவுக்கு அரசியல் அமைப்பு

ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்னைக்கு அடாப்டேஷன் ஆஃப் நேஷனல் ஆக்சுவர் தேசிய கொடி எப்ப ஏத்துக்கிறாங்க அப்படின்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அதுக்கடுத்து தேசிய கீதம் அடுத்து தேசிய பாடல் இந்த மாதிரி இந்த ரெண்டையும் என்ன பண்றாங்க ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து ஏத்துக்கிறாங்க அதுக்கடுத்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை முதல் குடியரசுத் தலைவரா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்ப இந்த மூணு விஷயம் என்ன பண்றாங்க இந்திய தேசியக் கூடி ஏத்துறது இந்திய பாடலை வந்து ஏத்துக்கிறது அடுத்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தலைவரா ஏத்துக்கிறது இந்த மூணு விஷயங்களுமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலுல பண்ணி வந்து முடிக்கிறாங்க சோ அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க காமன்வெல்த் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாங்க யார் யாரெல்லாம் பிரிட்டிஷ் உடைய காலனியா இருந்தாங்களோ பிரிட்டிஷ் கீழ் இருந்தாங்களோ அவங்க அந்த கண்ட்ரி எல்லாம் ஒண்ணு கூட்டி காமன்வெல்த் அப்படிங்கிற அமைப்பு வந்து உருவாக்குறாங்க அந்த அமைப்புலயே இந்தியா வந்து மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்தியா வந்து மெம்பரா சேர்ந்துடுறாங்க சரிங்களா சோ இப்போ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மொத்தம் எவ்வளவு நாள் வந்து செயல்படுது அப்படின்னா மொத்தம் பதினோரு செஷன் வந்து செயல்படுது மொத்தம் பதினோரு செஷன் வந்து செயல்பட்டிருக்கு இது செயல்படுறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்குன்னா ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினெட்டு நாள் ஆயிருக்கு சோ ரெண்டு வருஷம் இது ரொம்ப முக்கியமான நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சோ மொத்தம் எத்தனை நாள் வந்து செயல்பட்டு இருக்கு ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினெட்டு நாள் ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினெட்டு நாள் வந்து நம்மளுடைய அரசியல் அமைப்பு நிர்ணய சபை வந்து செயல்பட்டு இருக்கு சோ இதுல சோ இதுல இன்னும் சில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சிலைட் மிஸ் ஆயிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பி என்னைக்கு ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைக்கு முதல் முதல் கூட்டம் கொடுத்து அப்படின்னா ஒம்பது டிசம்பர் ஒம்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ ஒம்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த டேட்டில் தான் என்ன பண்ணுது நம்மளுடைய அரசியலமைப்பு அமைப்பு சபை வந்து கூடுது இந்த டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒம்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அதே மாதிரி முடிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தாறு ஆறு ஜனவரில இருந்து நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்து வருது ஸோ எந்த வருதுனால அப்படின்னா இதுக்கு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறு அன்றைக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சூராஜ் தினம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டாடிருப்பாங்க கொண்டாடி இருப்பாங்க சூராஜ் முழு சுதந்திர தினம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஸோ அன்னைக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய மூவர்ண கொடியை ராவி ஆற்றங்கரையில் ஏற்றிருப்பாங்க ஸோ அதை கொண்டாடுற விதமாக தான் என்ன பண்ணுறாங்க இந்த ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம என்ன கொண்டாடுறோம் இது வந்து ரிபப்ளிக் டே குடியரசு தினமாக வந்து கொண்டாடம் இல்லையா ஸோ இதுதான் வந்து கான்ஸ்டியூஷனுடைய மேக்கிங் ஸோ அடுத்து கான்ஸ்டியூஷன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ அடுத்து கான்ஸ்டியூஷன் முக்கியமான விஷயம் வந்து நம்மளுடைய அட்டவணைகள் ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பில் அட்டவணைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஸோ அட்டவணைகள் அப்படிங்கிறதுனா ஒரு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி நம்மளுடைய புக்கில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறமாதிரி ரஃபாக கொடுத்துருப்பாங்கல்ல ஸோ அதே மாதிரி நம்ம அரசியலமைப்பில் இருக்க ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா அட்டவணை அப்படிங்கிறது ஸோ மொத்தம் வந்து நம்ம கிட்ட பனிரெண்டு அட்டவணைகள் இருக்கு எத்தனை அட்டவணைகள் இருக்கு பனிரெண்டு அட்டவணைகள் இருக்கு ஆனால் நம்மளுடைய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நடைமுறைக்கு வந்துச்சு இல்லையா ஸோ அப்போ வந்து எத்தனை அட்டவணைகள் மட்டும் தான் இருந்துச்சுன்னா வெறும் எட்டு அட்டவணைகள் மட்டும் தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க ஒரு நாலு அட்டவணைகளை வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அது எப்போ அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து முதல் அட்டவணை ஸோ ஃபஸ்ட் ஷெட்யூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா name of the states and territory name of union territory and the extent so வந்து இந்தியா மாநிலங்கள் என்னன்னா அந்த மாநிலங்களுடைய பெயர் அதோட எல்லைகள் எவ்வளவு அதே மாதிரி இந்தியாவுடைய யூனியன் பிரதேசங்கள் அதோட எல்லைகள் அதோட பெயர்கள் இந்த மாதிரி இந்தியா பார்த்தனா பேசிக் டீட்டெயில் இந்தியாவுடைய மாநிலங்களுடைய பெயர்கள் மாநிலங்களோட எல்லைகள் அதே மாதிரி யூனியன் பிரதேசங்களுடைய பெயர்கள் எல்லைகள் இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி ஷெட்யூல் ஒன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க ஒன்னாம் அட்டவணையில சொல்லியிருக்காங்க அடுத்து ஷெட்யூல் டூல எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு அலௌன்ஸ் அண்ட் ஸோ இந்தியாவில் உள்ள சில முக்கியமான போஸ்டிங்ஸ்க்கு என்னென்ன சலுகைகள் என்னென்ன சேலரிஸ் பென்ஷன் இது மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி ரெண்டாவது அட்டவணையில் சொல்லியிருக்காங்க யார் யாருக்கு அப்படின்னா இந்தியாவுடைய பிரசிட் என்ன சம்பளம் அவங்களுக்கு என்னென்ன சிறப்பு அந்தஸ்துகள் இருக்குது அப்படிங்கிறத அதே மாதிரி ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் அடுத்து சேர்மேன் டெபிடி சேர்மேன் அடுத்து கவர்னர் அடுத்து ஸ்டேட்டோடைய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் சேர்மன் டெபுட்டி சேர்மன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஸோ இந்த நபர்கள் அடுத்து ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஹை கோர்ட் இந்த எட்டு நபர்கள் இருக்காங்க இல்லையா இந்த எட்டு நபர்களுக்கு வந்து என்னென்ன சம்பளம் ஸோ சம்பளம் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறாங்க வேற சலுகைகள் என்னென்ன கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு என்னென்ன சிறப்பு உரிமைகள் இருக்கு அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய இரண்டாவது அட்டவணை செகண்ட் ஷெடியூலில் மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ அடுத்து இந்த தேர்ட் ஷெடியூலில்

அடுத்து கேக் ஸ்டேட் மினிஸ்டர் அடுத்து கேண்டிடேட் ஃபார் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜி ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட் இந்த ஒன்பது நபர்கள் இருக்காங்கல்ல இவங்க அந்த பதவிக்கு போறதுக்கு முன்னாடி என்ன உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படிங்கறத பத்தி மூணாவது அட்டவணையிலையும் அடுத்து நாலாவது அட்டவிலை என்ன சொல்றாங்க அப்படின்னா ராஜ்யசபாக்கு எந்தெந்த மாநிலங்களுக்கு எத்தனை சீட்டு இப்ப தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு ராஜ்யசபா சீட் எத்தனை ஆந்திரா இருக்குன்னா ஆந்திராக்கு எத்தனை ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ராஜ்யசபா சீட் எவ்வளவு அப்படிங்கிறத நாலாவது அட்டவணையில சொல்றாங்க சோ மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அடுத்த ஐந்தாவது அட்டவணையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு ஷெடியூல்ட் ஏரியா அண்ட் ட்ரைபல் ஏரியா இந்தியாவில் பழங்குடியின மக்கள் வாழ்கிற பகுதிகளை எப்படி ஆட்சி பண்ணுறது இந்தியாவில் பழங்குடியின மக்கள் வந்து நிறைய இடத்துல வாழ்கிறாங்க அந்த பகுதிகளை எப்படி வந்து ஆட்சி பண்ணுறது அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க ஐந்தாவது அட்டவணையிலையும் ஆறாவது அட்டவணையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸோ ஆறாவது அட்டவணையில என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி பழங்குடியின மக்கள் தான் ஆனால் ஒரு சில மாநிலங்களில் உள்ள பழங்குடியினருக்கு மட்டும்தான் என்ன ஆகும் இந்த ஆறாவது அட்டவணை பொருந்தும் அது எங்கெங்க அப்படின்னா அசாம் மேகாலயா திருப்புரா மிசோரம் ஸோ அசாம் திருப்புரா மேகாலயா மிசோரம் ஷார்கெட் வந்து ஏஎம்டிஎம்னு வச்சுக்கோங்க சிஎம்டிஎம் அப்படின்னா ஏடிஎம்ல மணி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கெட் வந்து வச்சுக்கோங்க ஸோ இது வந்து ஆறாவது டோனி ஆறாவது டோனியில் அசாம் மேகாலயா திருப்புரா மிசோரம் இந்த நாலு மாநில மா மாநிலங்கள் இருக்குதுல இந்த நாலு மாநிலங்கள் உள்ள பழங்குடி மக்கள் வந்து எப்படி ஆட்சி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இதில் வந்து பேசுகிறாங்க அடுத்து ஏழாவது டோனியில் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையில அதிகார பகிர்வு இப்போ ஒரு நூறு அதிகாரம் இருக்கு அப்படின்னா அந்த நூறு அதிகாரத்துல மத்திய அரசாங்கம் எத்தனை விஷயத்துல சட்டம் இயற்றலாம் மாநில அரசாங்கம் எத்தனை விஷயத்துல சட்டம் இயற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அதிகார பகிர்வு என்ன பண்றாங்க டிவிஷன் ஆஃப் பவர் அதிகார பகிர்வு இதுல வந்து சொல்றாங்க இதுல மொத்தம் மூணு இருக்கு ஒன்னு யூனியன் லிஸ்ட் அடுத்து ஸ்டேட் லிஸ்ட் கண்கர் லிஸ்ட் யூனியன் லிஸ்ட்ல வந்து மத்திய அரசாங்கம் மட்டும் தான் சட்டம் முடியும் ஸ்டேட் லிஸ்ட் மாநில அரசாங்கம் மட்டும் தான் சட்டம் முடியும் இந்த பொதுப்பட்டியல் கண்கர் லிஸ்ட் ரெண்டு பேருமே சட்டம் இந்த நாற்பத்தி நாற்பத்தி நாலாவது அமௌண்ட் ஆகும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கன்கரன் லிஸ்ட்ல வந்து எஜுகேஷன் அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து வெயிட் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களை மத்திய பட்டிய மாநில மாநிலப்பட்ட இந்த வந்து மூவ் பண்ணிட்டாங்க சரிங்களா ஸோ அடுத்த எட்டாவது அப்படிங்கிறது எயிட் வந்து ரொம்ப முக்கியம் இதுல வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இருவத்தி ரெண்டு மொழிகளை பத்தி இந்தியாவில அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இருபத்தி ரெண்டு மொழிகள் அபிஷியல் லாங்குவேஜை பத்தி இதுல வந்து பேசியிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா பதினாலு மட்டும் தான் இருந்துச்சு நம்ம அரசியல் வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பதினாலு மொழிகள் மட்டும் தான் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளா இருந்துச்சு ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறைய மொழிகளை ஆட் பண்ணி மொத்தம் இருபத்தி ரெண்டு கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா அசாமி பெங்காலி போடோ தோகிரி குஜராத்தி ஹிந்தி அந்த மொழியெல்லாம் இருக்கு வந்து பாத்துக்கங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அமென்மென்ட் ரொம்ப முக்கியம்

இந்த எட்டு இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கும் போது வந்து இருந்த விஷயங்கள் அதுக்கடுத்து ஒன்னாவது சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷன் நம்ம ஒன்னாவது சட்டத்தில் இருந்த முடியும் இல்லையா ஸோ அதில் என்ன பண்றாங்க அப்படின்னா நைன்த் ஷெட்யூல் ஒன்பதாவது அட்டவணை அப்படிங்கிற ஒரு அட்டவணை கொண்டு வர்றாங்க ஸோ இந்த அட்டவணை எதுக்காக அப்படின்னா இப்போ நார்மலா மத்திய அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் கொண்டு வருது அந்த சட்டம் வந்து அரசியலமைப்புக்கு எதிராக இருந்தாவோ இல்ல மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதிக்கிற மாதிரி இருந்தாலும் அதை என்ன பண்ணுவாங்க கோர்ட் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க ஆனா அரசாங்கம் வந்து ஒரு சட்டத்தை இந்த இதுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒன்பதாவது அட்டவணைக்குள்ள ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வச்சிட்டாங்க அப்படின்னா அதுல யார் உள்ள வர முடியாது

பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்துக்கு வந்து என்னென்ன உரிமைகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி லெவன்த் ஷெடியூல் அடுத்த டுவெல்த்ல பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டிக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு அப்படிங்கறத டுவெல்த் ஷெடியூலையும் வந்து வந்து பனிரெண்டு அட்டவணைகள் இந்த பனிரெண்டு அட்டவணைகள் இருந்து அதிகப்படியான கேள்விகள் வந்து கேட்பாங்க மாதிரி கேட்பாங்க அதே மாதிரி சூஸ் கரெக்ட் பேர் மாதிரி கேட்பாங்க இந்த லிஸ்ட் அப்படியே வந்து மனப்படம் பண்ணிக்கங்க வேற வழியே வந்து கிடையாது

அடுத்து கவர்னர் அப்படிங்கிற பதவி அதே மாதிரி அந்த ஜுடிஷியரி நிதித்துறை அடுத்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எமர்ஜென்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குல இருந்து எடுத்திருக்கோம் அடுத்து பிரிட்டன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற அரசு பாராளுமன்ற முறை இருக்குல்ல ஸோ அது வந்து நம்ம பிரிட்டன்ல இருந்து எடுத்திருக்கோம் அடுத்து ஒற்றை குடியுரிமை சிங்கிள் சிட்டிசன்ஷிப் வந்து பிரிட்டன்ல இருந்து எடுத்திருக்கோம் அடுத்து சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது பிரிட்டன்ல இருந்து நாடாளுமன்றத்தின் செயல்முறைகள் பார்லிமென்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பிரிட்டன்ல இருந்து எடுத்திருக்கோம் அடுத்து இடைக்கால படை யானைகள் ரிட் பெட்டிஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம முதல்ல இருந்து எடுத்துருக்கோம் பிரிட்டன்ல இருந்து எடுத்துருக்கோம் அடுத்து அமெரிக்கால இருந்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்துருக்கோம் அடுத்து நீதி சீராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற கான்செப்ட் அமெரிக்கால இருந்து எடுத்துருக்கோம் தென் குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவரா பதவியிலிருந்து நீக்கம் பண்றது அதே மாதிரி உச்ச நீதிமன்ற நீதிகள் நீதிபதிகள் உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் பதவியிலிருந்து நீக்கம் பண்றது இதெல்லாமே நம்ம இருந்து எடுத்துருக்கோம் நம்ம அமெரிக்கா இருந்து எடுத்திருக்கோம் அடுத்து குடியரசு துணைத் தலைவர் போன்றவர் பதவி நீக்கம் செய்யும் முறை குடியரசு தலைவர் துணைத் தலைவர் இருக்காருல்ல அவரை எப்படி வந்து பதவி நீக்கம் செய்யறது அப்படிங்கிற இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம் அமெரிக்கா இருந்து எடுத்திருக்கோம் அடுத்து வந்து அயர்லாந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் டிபிஎஸ்பி டிபிஎஸ்பி அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம அயர்லாந்து இருந்து எடுத்திருக்கோம் அயர்லாந்து வந்து ஸ்பெயினை பார்த்து வந்து எடுத்திருப்பாங்க சரிங்களா அடுத்து கனடால இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி ஃபெடரல் சிஸ்டம் வித் ஸ்ட்ராங் சென்டர் இப்ப இந்தியாவில் வந்து கூட்டாட்சி அமைப்பு ஆனால் கூட்டாட்சி அமைப்பா இருந்தாலும் யாருக்கும் அதிகமான அதிகாரம் இருக்கு மத்திய அரசாங்கத்துக்கும் அதிகாரம் அதிகமா இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இதிலிருந்து எடுத்திருக்கோம் கனடாவில் இருந்து எடுத்திருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசின் இதர அதிகாரங்கள் மத்திய அரசுக்கு எக்ஸ்ட்ரா அதிகாரங்கள் எல்லாமே இந்த எடுத்திருக்கோம் அடுத்து பொதுப்பட்டியல் கண்கர் லிஸ்ட் அப்படிங்கறதும் கேனடாலிருந்து எடுத்திருக்கோம் அடுத்து மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் ஆளுநர் கவர்னர் கவர்னர் யார் அப்பாயின் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க இந்த ப்ரோவிஷன் வந்து நம்ம கேனடாலிருந்து எடுத்திருக்கோம் அடுத்து உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகாரம் நூத்தி நாற்பத்தி மூணு என்ன அட்வைசரி ஜூரிசிக்சன் அறிவு அறிவுரை அதிகாரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பவர் வந்து கோர்ட்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க இந்த ஒன் ஃபார்ட்டி த்ரீ யூஸ் பண்ணி நம்மளுடைய பிரசிடன்ட் என்ன பண்ணிக்கலாம் போட்ல வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சா வந்து கேட்கலாம் சோ அந்த விஷயம் வந்து இதெல்லாம் அந்த இருக்கோம் அடுத்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியல பாத்தீங்க அப்படினா வணிகம் வர்த்தக சுதந்திரம் அடுத்து நாடாளுமன்றத்தின் ஈரவண் கூட்டுக் கூட்டம் ஆர்டிகல் 108ல என்ன சொல்லிருக்காங்க ஜாயின் செட்டிங் கூட்டுக் கூட்டம் சொல்லிருக்காங்க அது வந்து ஆஸ்திரேலியல இருந்து அடுத்து ஜெர்மன்ல இருந்து பாத்தீங்க அப்படினா நெருக்கடி கால எமர்ஜென்சி ஸ்டேட்டில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் வந்து அப்ளிகபிள் ஆகாது நெருக்கடி கால நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் வந்து செல்லுபடியாகாது அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம ஜெர்மன்ல அந்த எடுத்து அடுத்து சோவியத் யூனியன்ல இருந்து பாத்தீங்க அப்படினா அடிப்படை கடமைகள் முகவரையில் சமூக பொருளாதார சமூக பொருளாதார அரசியல் சோ அடிப்படை நம்மளுடைய ஃபண்டமெண்டல் இதில் ரைட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா சோசியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிகல் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிகல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து அங்க இருந்தா அடுத்து அடிப்படை கடமைகள் பண்டமெண்டல் சோ பண்டமெண்டல் ட்யூட்டிஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டும் நம்ம எங்க இருந்து எடுத்துக்கோ சோவியத்தின் எடுத்துக்கோ அடுத்து பிரான்ஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா குடியரசு ரிபப்ளிக் கான்செப்ட் அடுத்து நம்மளுடைய முகவரியில் உள்ள சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஓகேங்களா என்னது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் லிபர்ட்டி

இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து இந்த நாடுகள் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இதுல இருந்தும் அதிகமான கேள்வி கேட்கறாங்க வேற வழியே கிடையாது இந்த டேபிள் காலம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருங்க சரிங்களா ஸோ அடுத்து ஸோ கைஸ் இது வர நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா கிளியர் டைப் பண்ணுங்க நம்ம வந்து அடுத்த டாபிக் வந்து போயிடலாம் ஸோ அடுத்து நம்மளுடைய பிரியாம்பிள் பிரியாம்பிள் ஸோ பிரியாம்புல பொறுத்தவரை முகவரை ஸோ முகவரி அப்படிங்கிறது நம்ம இந்திய அரசியலமைப்புடைய ஒரு ஃபஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த முகவரி இது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நம்மளுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருக்கார் இல்லையா ஸோ அவர் வந்து ஒரு உரையாற்றார் அந்த உரை ஒரு உரையாடறது அந்த உரைக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்செக்டிவ் ரெசல்யூஷன் குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த உரையில நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரோ அந்த எல்லா விஷயங்களையும் தொகுத்து என்ன பண்ணிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா எப்போ டேட் நோட் பண்ணிக்கோங்க டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஜவஹர்ல என்ன பண்றாரு அப்செக்டிவ் ரெசல்யூஷன் குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிற ஒரு உரை வந்து குடுக்குறாரு அந்த உரையில என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சோ அது என்னன்னா இந்தியாவுடைய அரசியல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு மேலோட்டமான விஷயங்கள் இந்தியா அரசியல் அமைப்புல இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்க போகுது அப்படிங்கறதும் சொல்றாரு சோ அதை என்ன பண்றாங்க நம்மளுடைய பிரியாம்புலா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு அதை நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து இது பண்ணி பிரியாமலா மாத்திட்டாங்க சரிங்களா பிரியாமல என்ன சொல்றாங்க இந்த வீத பீப்புள் ஆஃப் இந்தியா மூலியமா என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா இந்தியாவில் உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா மக்களுக்கு தான் இருக்கு ஸோ மக்களின் இறையாண்மை பாப்புலர் சாவரிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல ஸோ அது இதுல கிடைக்குதுன்னா கிடைக்குதுன்னா வீத பீப்புள் ஆஃப் இந்தியா ஏன்னா நம்மளுடைய அரசியல் நம்ம யார் தான் உருவாக்கியிருக்கா இந்திய மக்களாகிய நாம் சேர்ந்து வந்து உருவாக்கி இருக்கோம் ஸோ அதான் பீப்பிள் ஆஃப் இந்தியா சாலம்லி ரிசால்வ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்று இந்தியாவை எப்படிப்பட்ட நாடா உருவாக்குறாங்க சாவரின் சோ இறையாண்மை உள்ள சோசியலிசம் சோசியலிஸ்ட் செகுலர் மதச்சார்பற்ற டெமோக்ராட்டிக் மக்களாட்சி குடியரசு இந்தியா வந்து சாவரின் சோசியலிஸ்ட் செகுலர் ரிபப்ளிக் இந்த ஆர்டர் வந்து சாவரின் பாத்துக்கோங்க செகுலர் டெமோகிரட்டிக் ரிபப்ளிக் அப்படிங்கிற நாடா வந்து இந்தியாவை வந்து உருவாக்குறாங்க வந்து இந்தியாவில வாழ்ற ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து ஜஸ்டிஸ் நீதி வந்து கொடுக்குறாங்க சமூக பொருளாதார அரசியல் நீதி வந்து குடுக்குறாங்க சோசியல் எக்கனாமிக் பொலிட்டிகல் ஜஸ்டிஸ் அதே மாதிரி வந்து லிபர்டி அவங்களுக்கு வந்து சுதந்திரம் வந்து கொடுக்குறாங்க எதுக்காக சிந்திக்கிறதுக்காக அவங்க ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்காக வந்து இது வந்து கொடுக்குறாங்க அடுத்து ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது சமத்துவம் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து சமத்துவம் கொடுக்குறாங்க அடுத்தி சகோதரத்துவம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய இந்திய குடிமுகங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறது அரசியல் சொல்றாங்க ரொம்ப முக்கியமான அப்படிங்கிறது என்னன்னா சாவரண்டி அப்படிங்கிறது இறையாண்மை இந்தியா வந்து யாருக்கும் அடிமை கிடையாது இந்தியாவுக்கு என்ன தேவையோ அதை இந்தியாவே பண்ணிக்கும் அப்படிங்கிறதுக்குன்னா சாவரநட்டி அப்படிங்கிறது அடுத்து சோசியலிசம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பொருளாதார கொள்கை நீங்க படிச்சிருப்பீங்கல்ல படிச்சிருப்பீங்க அரசாங்கம் அதிகமான இந்த பொருளாதாரம் சம்பந்தமான பவர்ஸ் வந்து அரசாங்கம் கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறதா சோசியலிசம் அடுத்து செகுலர் அப்படிங்கிறது மதச்சார்பின்மை இந்தியா அப்படிங்கிற நாட்டுக்கு வந்து எந்த வித அஃபிஷியல் ரிலீஜனும் கிடையாது இந்தியாவுக்கு இதான் அஃபிஷியல் மதம் அப்படிங்கிற மாதிரி மதம் கிடையாது இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுவோம் எல்லா மதத்தோரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம் அதாவது செகுலரிசம் அடுத்து டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது என்ன மக்கள் மக்களுடைய பவர் வந்து அதிகம் சமம் வந்து ஓட்டு போட்டு எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்க அதுக்கு பேரும் டெமோக்ராட்டிக் ஸோ ரிபப்ளிக் அப்படிங்கிறதுனா குடியரசு இந்தியாவில் உள்ள எல்லா போஸ்டிங்க்கும் யார் வேணாலும் போய்க்கலாம் ஓகேங்களா நீங்க இந்திய குடிமனா இருந்தீங்க அப்படின்னா நீங்க எந்த போஸ்டிங்கு வேணாலும் போய்க்கலாம் நீங்க வந்து பணக்காரருங்க ஏழையாருங்க எஸ்சி ஆறுங்க எஸ்தி ஆறுங்க முஸ்லீமா இருக்கு எதாவது வேணாலும் இருந்துக்குங்க ஆனா நீங்க என்ன பண்ணிக்கலாம் எல்லா போஸ்டிங்கும் வந்து போய்க்கலாம் பிரசிடென்ட்ல இருந்து பி எம்ல இருந்து எல்லா போஸ்டிங்கும் யார் வேணாலும் போகலாம் அப்படிங்கிறது பேரான ரிபப்ளிக் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ இதான் வந்து முக்கியமான விஷயம் ஸோ இந்த பிரியாம்புல பொறுத்தவரை இந்த பிரியாம்புல நிறைய பேர் நிறைய விதமா சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என் என்னே பால்கி வளம் சிவர்னு சொல்ற அப்படின்னா ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் அடையாள அட்டை ஸோ ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு என்ன பால்கி வளம் சொல்றாரு அடுத்து ஹோரோஸ்கோப் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் ஸோ டாக்டர் கே முன்சி என்ன சொல்றாருன்னா அரசியல் அமைப்பின் ஜாதகம் ஹோரோஸ்கோப் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றாரு டாக்டர் கே முன்சி சொல்றாரு அடுத்து கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு சார் பர்கர் வந்து என்ன சொல்றாரு பேக்கர் வந்து கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்து ஸ்ரீ ஆல சார் ஆலாடி கிருஷ்ணசாமியர் வந்து பிரியாம்புல் டுவர் கான்ஸ்டிடியூஷன் எக்ஸ்பிரஸ் வாட் வி ஹேட் தாட் ஆர் ட்ரீம் ஃபார் சோலாங் சார் நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிந்திச்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே பிரியாம்புல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆலாடி கிருஷ்ணசாமி ஆயிரம் சொல்றாரு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பண்டித் தாக்கூர் தாஸ் என்ன சொல்றாருன்னா இட் இஸ் த சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நம்மளுடைய அரசியல் அமைப்பின் ஆன்மா அப்படின்னு பண்டித் தாக்கூர் சொல்றாரு அடுத்து இட் இஸ் கீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு திருவுகோல் அப்படின்னா அடுத்து இட்ஸ் ஜுவல் செட்

பண்ண பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதம் நடக்குது சோ அதுல விவாதம் எதுக்காக நடக்குது அப்படின்னா பிரியாம்புல் வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதியா இல்லையா பிரியாம்புல் வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதியா இல்லையா அப்படிங்கறதுக்கு விவாதம் நடக்குது சோ அதுக்கு முதல் கேஸ் பெருபாரின் கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி

அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல எல்ஐசி ஆஃப் இந்தியா மூணு கேஸ் ரொம்ப முக்கியம் எல்ஐசி ஆஃப் எல்ஐசி யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் அந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரியாம்பல் அப்படிங்கிறது இந்திய அரசியல் ஒருங்கிணைந்த பகுதி இன்டெகரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்றாங்க கரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பிரியாம்பல் அப்படிங்கிறது அரசியல் அமைப்புடைய ஒரு பகுதி தான் அடுத்து என்ன விஷயம் வருது அப்படின்னா இந்த பிரியாம்புல அலவன் பண்ணலாமா கூடாதா மாற்றம் வந்து பண்ணலாமா இதுல இருந்து திருத்தம் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிற மாதிரி விஷயம் வருது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா எஸ் திருத்தம் பண்ணலாம் கேஸ் வந்த பாதி கேஸ்ல ஸோ கேசவானந்த பாரதி கேசரி என்ன சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல திருத்தம் வந்து பண்ணலாம் பட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்தியாவுடைய இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பை மாற்ற மாதிரி எந்த திருத்தமும் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ இதுவரை பிரியாம்புல எத்தனை தடவை திருத்தம் பண்ணிருக்காங்க எந்த சட்ட திருத்தம் மூலியமா திருத்தம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்க அப்படிங்கறத பார்க்கலாம் சரிங்களா ஸோ கேஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட் ஸோ மாநில மறுசீரமைப்பு ஸோ இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அப்புறம் ஃபஸ்ட் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவை வந்து தனித்தனி மொழி வாரியாக வந்து பிரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்திய பிரிவினை வந்து நடக்குது இல்லையா ஸோ பிரிவினை நடந்ததுனால நம்மளுடைய லீடர்ஸ் என்ன என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ரிலீஜனை பிரிச்சதுக்கே வந்து இந்த மாதிரி நாடு வந்து ரெண்டாக போயிடுச்சு அதே மாதிரி ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு மாநிலம் கொடுத்தோம் அப்படின்னா இந்தியா வந்து பல துண்டுகளாக பிரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி மொழி வாரியாக மாநிலத்தை பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க ஆனா அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து வருது ஸோ அதை ஆராயறதுக்காக இந்தியாவை வந்து மொழிவாரியா பிரிக்கலாமா இல்லையா அப்படிங்கறத ஆராயறதுக்காக இந்திய அரசாங்கம் சில முக்கியமான கமிட்டி வந்து போடுறாங்க ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கமிட்டி என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எஸ் கே தார் கமிட்டி எஸ் கே தார் கமிட்டி இந்த கமிட்டி என்ன பண்ணல மொழிவாரி மாநிலத்துக்கு வந்து ஒப்புதல் வழங்கல ஸோ அதுக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஜேவிபி விபி ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் பட்டாபி சீத்தராமையா ஜேவிபி கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி வந்து போறாங்க இந்த கமிட்டி என்ன பண்ணல அக்செப்ட் வந்து பண்ணல ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பொட்டி ஸ்ரீராமலு வந்து உண்ணாவிரதம் இறந்து போயிருவாரு அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய கலவரம் அடிக்குது அந்த கலவரத்தை தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா அரசாங்கம் வந்து ஆந்திராவை மெட்ராஸ்ல இருந்து பிரிச்சு தனியா ஒரு மாநிலமா அறிவிச்சிட்டாங்க சோ அதுக்கப்புறமா நிறைய ஸ்டேட் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களும் வந்து இந்த மாதிரியான போராட்டங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்காக அரசாங்கம் என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு டிசம்பர்ல ஃபசல் அலி ஃபசல் அலி அப்படிங்குற தலைமையில கமிட்டி வந்து போடுறாங்க இந்த கமிட்டியோட ரிப்போர்ட் என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சமிட் பண்றாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இந்தியாவை மொழி பிரிச்சுக்கலாம் இந்தியாவை வந்து மொழி வாரியாக மாநிலங்களை வந்து பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த கமிட்டி ஃபசல் அலி கமிட்டி தான் வந்து சொல்றாங்க அந்த ஃபசல் அள்ளி கமிட்டியில் வந்து ஃபசல் அள்ளி ஹுன்சுரு பணிக்கர் இந்த மூணு பேர் வந்து இருப்பாங்க இதில் தலைவர் வந்து ஃபசல் தான் ஸோ இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி சட்டம் வந்து கொண்டு வராங்க ஸோ இந்த சட்டத்து மூலியமாக தான் மாநிலங்களை மொழி வாரியாக பிரிக்கிறாங்க தமிழ் பேசுகிற மக்களுக்கு வந்து மெட்ராஸும் அதே மாதிரி கன்னடா பேசுகிற மக்களுக்கு வந்து கர்நாடகா அந்த மாதிரி மொழி வாரியாக பிரிக்கிறது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த ஸ்டேட் ரெகனேஷன் ரீஆர்கனைசேஷன் ஆக்டில் இந்த ஆக்ட் மூலியமாக இந்தியாவில் மொத்தம் ஒரு பதினாலு மாநிலங்களும் ஆறு யூனியன் பிரதேசங்களும் வந்து வருது பதினாலு மாநிலங்கள்

பன்னிரெண்டாவது கான்ஸ்டியூஷன் அமௌண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மூலியமா கோவா இந்தியாவுடைய யூனியன் பிரதேசம் சேர்க்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு என்ன பண்றாங்க இதை மாநிலமா மாத்துறாங்க இப்ப கோவா அப்படிங்கிறது மாநிலம் ஆனா ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் இந்தியாவில் இணைக்கும் போது இது வந்து யூனியன் பிரதேசங்களை மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா மாநிலமா இணைச்சிருக்காங்க சார் அடுத்து முக்கியம் புதுச்சேரி புதுச்சேரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை புதுச்சேரியும் யாரு கிட்ட தான் இருக்கு பிரெஞ்சு கிட்டதா இருக்கு ஸோ அதை என்ன பண்றாங்க இந்தியா கிட்ட வாங்கி

ஸோ அடுத்து கடைசி என்ன சிட்டிசன்ஷிப் பார்க்க போற பத்தாவது டாபிக் வந்து சிட்டிசன் குடியுரிமை அப்படிங்கிறதான் பாக்க வரும் இப்போ வந்து அரசாங்கம் அந்த குடியுரிமை திருத்த சட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதனால குடியுரிமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய அரசியலமைப்பு இரண்டாவது பகுதியில் செகண்ட் பார்ட்ல ஆர்டிக்கல் ஐந்துல இருந்து ஆர்டிகல் பதினொன்னு வரை பாத்தீங்க அப்படின்னா இந்த சிட்டிசன்ஷிப் பத்தி பேசியிருக்காங்க சோ ஒரிஜினலா நம்ம அரசியல் அமைப்புல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை யார் குடிமக்கள் இந்தியாவோட குடிமக்கள் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை இந்தியாவோட குடிமக்கள் யார் அப்படிங்கிற விஷயத்தை தான் பேசியிருக்காங்க சோ அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறமா யார் குடிமை யார் குடியுரிமை கொடுக்குறது யார் குடியுரிமை கொடுக்க வேணாம் அப்படிங்கிற விஷயத்த தீர்மானம் பண்றதுக்கான அதிகாரத்தை வந்து பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்துட்றாங்க சோ அதை பேஸ் பண்ணி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல அரசாங்கம் என்ன பண்றாங்க சிட்டிசன்ஷிப் ஆக்ட் குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற ஆக்ட் வந்து கொண்டு வராங்க சோ இதுவரை பாத்தீங்க அப்படின்னா அந்த சட்டத்தை ஆறு முறை அமெண்ட் பண்ணிக்காங்க ஆறு முறை என்ன பண்ணிக்காங்க சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த மாற்ற மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் யார் யாரெல்லாம் குடிமகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ஆக்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க ஒரு நபர் வந்து இந்தியாவுடைய ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு மொத்தம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வகைகள் இருக்கு ஒன்னு என்ன அப்படின்னா பை பெர்த் உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ இல்ல உங்களுடைய மூதாதாரம் இந்தியாவை வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் இந்தியாவில வந்து அப்படி இல்லைன்னா பை டிசென்ட் சாரி இப்போ பெர்த் அப்படிங்கிறது என்னன்னா நீ இந்தியாவில் பிறக்குறீங்க அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கலாம் இந்தியாவில் வந்து ஆயிக்கலாம் ஸோ அது கண்டிஷன் இருக்குது அது மட்டும் பார்த்துங்க ஸோ இது ரொம்ப டைம் ஆகும் ஸோ பா பை பெர்த் அப்படிங்கிறது நீங்கள் இந்தியாவோட டேட்டுக்குள்ள பிறக்கறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியாவில் ஆயிக்கலாம் அப்படி இல்லை அவங்களுடைய அம்மா அப்பா இந்த மாதிரி நபர்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை கிடைச்சிடும் அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ வந்து இந்தியாவில இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் இந்தியா குடியுரிமை வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நேச்சுரலைசேஷன் சோ நேச்சுரலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு நன் நடத்திக்காக என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுப்பாங்க அதாவது வந்து நேச்சுரலைசேஷன் அடுத்து பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி இப்ப பங்களாதேஷ் ஃபியூச்சர்ல இந்தியாவை வந்து கைப்பற்றாங்க அப்படின்னா பங்களாதேஷோட மக்கள் எல்லாமே இந்திய குடிமகன்களை வந்து ஆயிடுவாங்க சரிங்களா இதுதான் வந்து எப்படி ஒரு இந்தியால ஒரு நபருக்கு எப்படி குடியுரிமை கிடைக்கும் அப்படிங்கிறது அடுத்து ரெனவுன்சேஷன் அப்படின்னா எப்படி இந்தியாவுடைய குடியுரிமை வந்து ஒரு நபருக்கு வந்து பறி போகும் என்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னா அவர் இந்திய குடிமனாக இருக்க மாட்டாரு இந்தியாவோடைய குடியுரிமை பறி போயிடும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வாலண்டரி ரினன்சியேஷன் வாலண்டரினேஷன் அப்படிங்கிறது நீங்க என்ன பண்றீங்க எனக்கு இந்திய குடியுரிமை வேணாம் நான் அமெரிக்காக்கோ இல்ல ஆஸ்திரேலியாக்கோ நான் வந்து போய்க்கிறேன் எனக்கு இந்திய குடிமை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முன் வந்து தானா முன் வந்து அரசாங்கத்தில் எழுதி கொடுத்துட்டு போறதுக்கு என்ன ஸோ டெர்மினேஷன் அப்படின்னா என்னன்னா நீங்க இந்தியாவுடைய குடிமகனா இருக்கீங்க இப்போ அமெரிக்காவுக்கு போறீங்க அமெரிக்காக்கு போயிட்டு அமெரிக்காவோட குடியுரிமை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இந்திய குடியுரிமை வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கும் போயிடும் ஓகேங்களா உங்களுடைய இந்தியாவோட குடிமை ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டெர்மினேஷன் அப்படிங்கிறது நீங்க இல்லீகலா ஒரு விஷயம் பண்றீங்க இல்லீகலா ஒரு விஷயம் பண்றீங்க அப்படி இல்லைன்னா இந்தியாவோட இறையாண்மைக்கு எதிராக பண்றீங்க இல்ல இந்தியாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கு மேல போர் நடந்துகிட்டு இருக்கும் போது நீங்க அந்த நாட்டுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஏதோ பண்றீங்க அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவாங்க இந்திய குடிமனா நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கமே வந்து உங்க குடியுரிமை ரத்து பண்ணிடுவாங்க அதுக்கு பேரு என்ன அப்படின்னா டிப்ரிவேஷன் அப்படிங்கிறது சரிங்களா சோ இது எல்லாமே வந்து எப்படி உங்களுக்கு குடியுரிமை போகும் அப்படிங்கிறது சோ அப்ப இந்திய குடியுரிம குடிமனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சலுகை கிடைக்கும் பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள்ல எல்லா உரிமைகளுமே வந்து அடிப்படை உரிமை அப்படிங்கிறது இந்தியர்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும் ஃபாரினர்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும் ஆனா ஒரு சில உரிமைகள் மட்டும் இந்தியர்களுக்கு மட்டும்தான் அது என்னென்ன அப்படின்னா ஆர்டிகல் பதினஞ்சு ஆர்டிகிள் பதினாறு ஆர்டிகிள் பத்தொன்பது இருபத்தி ஒன்பது முப்பது ஸோ இதுல உள்ள உரிமைகள் இருக்குல்ல இந்த ஒரு அஞ்சு விஷயத்தில் உள்ள அடிப்படை உரிமைகள் இது வந்து இந்தியர்களுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும் ஃபாரினர்ஸ்க்கு வந்து கிடையாது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாக்களிக்க உரிமை ஸோ ஓட்டு போறதும் சரி தேர்தலில் நிக்கிறது அதே மாதிரி இந்தியாவில் பெரிய பெரிய பதவிகளுக்கு போறதுக்கு நீங்க இந்தியர்களா கண்டிப்பா வந்து இருக்கணும் சரிங்களா ஸோ இதான் குடியுரிமை பொறுத்த முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட் ஆக்ட் பத்தி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து கொண்டு வந்தாங்க எதுக்காக அப்படின்னா ஒரு மூணு நாடுகள் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த மூணு நாடுகள்ல இருந்து ஒரு ஆறு மதத்தை சார்ந்தவங்க யார் யாரு அப்படின்னா ஹிந்துஸ் கிறிஸ்டின் சீக்ஸ் பார்சி ஜெயின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு ஆறு மொத்தம் ஒரு ஆறு மதத்தை சார்ந்தவர்கள் வந்து இந்த மூணு நாடுகள் வந்து இந்தியாவுக்கு வந்து டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ள வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசாங்கம் விண்ணப்படுறாங்க குடியுரிமை வந்து வழங்குறாங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது இப்போ இதை நடைமுறைப்படுத்துவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஒரு ரூல் ஒரு கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா சோ இதான் வந்து இன்னைக்கான பத்து டாபிக் ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போற தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப இன்டெப்தா பாக்குறதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா போனதா வந்து கரெக்டாக வந்து முடிக்க முடியும் ஸோ அதனால இன்னைக்கு இதோட வந்து முடிஞ்சிருச்சு சோ நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பத்து டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம் சோ இந்த கிளாஸ்க்கான டைமிங் வந்து உங்களுக்கு எப்படி எப்போ வேணும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பிளஸ் இதுலேருந்து மாற்றம் பண்ணுமா இதுல இது போயிட்டு இருக்க மாதிரியே போலாமா அப்படிங்கறதையும் நீங்க வந்து இது பண்ணுங்க உங்களுடைய சஜெஷன் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சொல்லுங்க ஸோ நாளைக்கு நம்ம அடுத்து ரெண்டா ரெண்டாவது கிளாஸ்ல வந்து பதினொன்னுல இருந்து இருபது ஒரு டாபிக் வந்து பாக்கலாம் ஸோ தேங்க்யூ கேஷ்யூ